ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஆயுஷ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா மேம்? எப்போ மேம் வரும்? ஆயுஷ் கோர்சஸ் வந்ததுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈகராக எங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ ஆயுஷ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு, ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்போ நம்ம அப்ளை பண்ணணும், என்ன கடைசி டேட்டு, ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாக நீட்டில் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாக இருக்கவங்க, நமக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காது, பிடிஎஸ் கிடைக்காது, ஸோ ஆயுஷ் கோர்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆயுஷ் கவுன்சிலிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமியோபதி, யுனானி, சித்த, ஆயுர்வேதா இதுக்கெல்லாம் நிறைய வந்து ஸ்கோப் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆயுஷ் கோர்சஸ் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ உங்களுக்கு உண்டான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னையிலேருந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி சென்னை. ஸோ எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ் அண்ட் பிஹெச்எம்எஸ் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. நிறைய பேருக்கு இந்த பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ்னால் என்னென்ன இன்னமும் கூட தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்கிறேன். பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரியை தான் பிஎஸ்எம்எஸ்னு சொல்கிறோம். பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரியை தான் பிஏஎம்எஸ்னு சொல்கிறோம். பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரியை தான் பியூஎம்எஸ்னு சொல்கிறோம். பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரியை தான் பிஹெச்எம்எஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆயுஷ் கோர்சஸ், ஸோ இதில் பேஸ் பண்ணி வரதை தான் நம்ம ஆயுஷ் கோர்சஸ்னு சொல்கிறோம். இதில் இன்னொன்றும் இருக்குது, ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இங்கே கொடுக்கல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ்னு சொல்லுவோம், பிஎன்ஒய்எஸ்னு. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை, அதுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நீட் மார்க்ஸ் கிடையாது. ஸோ உங்களோட பிளஸ் டூ மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட நீட் மார்க்ஸை பேஸ் பண்ணி நடக்கிறது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் அட்மிஷன் டு ஆல் தீஸ் ஃபோர் கோர்சஸ், சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீட் தான், நீட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இது நடக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி நீட் பர்சன்டைல். ஸோ இதுக்கு எவ்வளோ நீட் பர்சன்டைல் இருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 50% நீங்கள் நீட்டில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எவ்வளோ பர்சன்டைல் எடுத்திருக்கீங்கன்னு. ஸோ அதில் 50% எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். தென் அதே மாதிரி எஸ்டி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, தென் எஸ்சிஏ, பேக்வேர்ட் கிளாஸஸ், தென் பேக்வேர்ட் கிளாஸஸில் முஸ்லீம், மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ், டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து மினிமம் எலிஜிபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48th percentile. ஓகேயா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்காங்க வித் த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45th percentile வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும், 48th percentile வந்து எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிசி, பிசி, எம்பிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களுக்கு 40% வந்து எலிஜிபிளாகவும் இருக்குது, சரிங்களா? 48th percentile எலிஜிபிள் இருக்கு இந்த நாலு கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் தி அஃபீஷியல் வெப்சைட். அஃபீஷியல் வெப்சைட் எது? இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், www.tnhealth.tn.gov.in. ஸோ இன்னிலிருந்து 13/12/2020 30/12/2020 வரைக்கும் அப் டு 5 PM நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணலாம். பட் கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு 31st. ஸோ அதனால 30 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி பார்க்குறக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், தென் அதில் இருக்க டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல் த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், என்னென்ன என்க்ளோஷர்ஸ் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நேர்லேயும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொரியரில் பண்ணலாம், போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். ஸோ என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் வில் இது வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக அவங்களோட ஆஃபீஸில் நீங்கள் நேரில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எதுவும் வாங்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு டவுன்லோட் ஒன்லி இட் ஃப்ரம் தி அஃபிஷியல் வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 500, ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 500 எல்லாருக்குமே. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஈச் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 100 rupees. அது இல்லாமல் வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னு இருக்கும், ஸோ அதுக்கு ஒரு 100 rupees இருக்கும். ஸோ மற்ற எல்லாருக்குமே ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 500 rupees. ஓகேவா?
ஸோ லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் டவுன்லோடிங் ஆஃப் அப்ளிகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30-12 December 30th வரைக்கும் லாஸ்ட் டேட் அப் டு 5 PM. ஃபில் இன் அப்ளிகேஷன்ஸ் வித் ஆல் நெசசரி என்க்ளோஷர்ஸ் அண்ட் டிமாண்ட் டிராஃப்ட். இதுக்கும் நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிஃபோர் எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும் பாருங்கள், 31st 12 2020 அப் டு 5:30 PM அட் தி ஃபாலோயிங் அட்ரஸ். என்ன அட்ரஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி, தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை. ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அதை கொரியர் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்ட் ஆஃப்டர் தி லாஸ்ட் டேட் அண்ட் டைம் வில் நாட் பி அக்செப்டட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டேட் ஆஃப் புக்கிங் அட் போஸ்டல் கொரியர் சர்வீசஸ். நோ கரஸ்பாண்டன்ஸ் will be entertained in this regard. So, நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கே 30 வரைக்கும் தேதி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொரியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டேட் என்னைக்கு சப்மிட் பண்ணுறது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 அடுத்த நாளே. ஸோ அப்படி இருக்கிறதுனால முன்கூட்டியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, போஸ்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி நம்ம இங்கேருந்தே கொஞ்சம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சா தான் அது அங்கே போய் சேரும். ஸோ அதனால முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிருங்க. இதில் இன்னும் வேற என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் தேவைப்படுது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது இப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம இதுக்கப்புறம் 1 by 1 வந்து நம்ம போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் இது இட்ஸ் அ நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கோ த்ரூ பண்ண ஆரம்பிங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.